என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு. அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டா, அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி விடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்தது தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? எப்படியோ ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. அடுத்து விட்டம்மா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்கு. ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னாரு இவர். ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேர பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த பிள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி, என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான்.
புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தா குழந்தை தானா தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமா மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா. ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போறீங்க, அங்க போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்க கிட்ட பேச சொல்லப்படாது. சில சமயம் குழந்தை தானா தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுறதுக்கு முன் வந்தா அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாம மௌனமா இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பிச்சா அதை ஆர்வத்தோட கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயும் ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா. எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்ல, கூச்சப்படுறதில்ல. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்து விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான். ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறார். கடைத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன், மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா, அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான், அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்ன ஆச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று முன்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னு தான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மரா ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்துனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர்.
அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். நேரா தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பான். அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான். அது சரி, நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிற, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா, அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேனு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இந்த பாருப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு வீடு, ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன், ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னானா. ஓ அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான், ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு ரெண்டு வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. போனான், அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டுது. இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடித்து வரட்டி விட்டுது. இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நேரம் ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து, நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது. இவன் வீதிக்கு வந்துட்டான், இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, என்ன இது அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம். சரி, இன்றைக்கி ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேற எங்கேயும் போய் படுத்துவோம் முடியாது, அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உக்காந்தான். அப்போ எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில். யாரப்பா அது அப்படின்னு கிட்டே போய் பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது அவன் யாரும் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னான்ல ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய் நீயா, நீ எப்படிறா இங்கே வந்தே அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா, ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன். என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன். இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடைச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்கறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர்.